தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா May 28 மாலை 4:30 மணி அளவில் சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். கதை கட்டுகிறார்களா காட்டுகிறார்களா? நமது சிறப்பு நிருபர் தி கேரளா ஸ்டோரி, நீதிமன்றம், காவல்துறை என திரும்பும் எல்லா பக்கமும் லவ் ஜிஹாத், ISIS கட்டாய மதமாற்றம் பற்றி பேசப்பட்ட போது வெடிக்காத சர்ச்சையும் போராட்டமும் ஒரு திரைப்படத்திற்கு வந்துள்ளது. அதில் ஒரு காட்சியில் கூட லவ் ஜிஹாத் என்ற வார்த்தையோ கேரளாவை தவறாகவோ சித்தரிக்கவில்லை. ஆனால் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி கண்மூடிக்கொண்டே படத்தை எதிர்க்கிறது. ஸ்வீடிஷ் தொடர்பான தி கலிபேட் நெட்ஃபிளிக்ஸில் வந்தவுடன் அதற்கு பெரும் எதிர்ப்பும் தடையும் கோரி வலுவான குரல்கள் எழுந்தன. ஆனால் கொஞ்சம் கூட அசராமல் ஸ்வீடன் அரசாங்கம் அந்த படத்தை எதிர்க்கவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை. சரி, நாம் கையில் இருக்கும் தெளிவுகளின் அடிப்படையில் பார்ப்போம். ISIS-இன் பிரச்சார ஏடாக பயன்படுத்தப்படும் ஆங்கில இதழ் டபிக் பல ஆதாரங்களை தருகின்றது. அதில் தொடர்ந்து அவர்கள் எழுதி வந்த கருத்துக்கள் தீவிரவாத சித்தாந்தங்களுக்கு வித்திடும் வகையிலேயே அமைந்துள்ளன. சிரியா நாட்டின் ஒரு நகரமான டபிக்கில் ISIS தனது கட்டுப்பாட்டை இழந்தவுடன் ரூமியா என்ற பெயரில் இந்த இதழை வெளியிட்டு வருகிறது. இந்த இதழ் பல வழிகளில் தீவிரவாதத்தையும் உலகில் பல்வேறு முனைகளில் உள்ள பெண்களை சகோதரி என அழைத்தும் இஸ்லாமிய அரசில் சேர ஊக்குவிக்கிறது. இது பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு 100 மேற்பட்ட நாடுகளில் இந்த சிந்தனை சென்றடைகிறது. இதில் அவர்கள் வெளிப்படையாகவே தீவிரவாத சித்தாந்தத்தை ஊக்குவிக்கின்றனர். ஆண்கள் வன்முறையை தீவிரமாக மேற்கொள்ளுகையில் பெண்களை அதற்கு துணை நிற்கும் கருவியாக உபயோகிக்கின்றனர். இரண்டு இதழ்களும் பெண்களை இலக்காக கொண்டு ஒரு தனி பகுதியை கொண்டுள்ளது. மேலும் அதில் பெண்களை வைத்து பெண்களுக்காக எழுதப்படும் கட்டுரைகள் இஸ்லாமிய அரசில் சேர தூண்டுபவையாக உள்ள உதாரணத்திற்கு அடுத்த தலைமுறை போராளிகளை பெற்றெடுப்பது பெண்ணின் கடமை, இதில் உறுதியாக நின்று அவர்களை நல்ல முஜாஹிதீன்களாக வளர்ப்பதும் ஆகும். இது போன்ற கருத்துக்கள் ISIS-இன் முக்கிய சிந்தனையாகும். அப்பட்டமாக பெண் வெறுப்புடன் இருந்த போதிலும் ISIS அமைப்பு பெண்களுக்கு சிறந்த அதிகாரம் மற்றும் சலுகைகளை உறுதியளிப்பது போல் சித்தரிக்கின்றது. இந்த அமைப்பில் சேர்ந்தால் பெண்களுக்கு படிக்கும் சலுகைகளும் வாழ்வில் முன்னேறும் வழிகளும் அமைப்பின் மூலம் கிடைக்கும் என மூளை சலவை செய்வது ISIS-இன் இயல்பு. உண்மையில் இதை நம்பி சென்ற பல இளைஞர்கள் சிரியா, ஆப்கானிஸ்தான் நாடுகளில் உள்ள சிறையில் தான் உள்ளனர். பெண்களை வழிமாற்றும் பல யுத்திகளில் ஒன்றுதான் லவ் ஜிஹாத். இது உலக அளவில் பரவி இருக்கும் ஒரு பிரச்சனையாகும். ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற நாட்டின் தலைவர்கள் மிக வெளிப்படையாகவே இதை பற்றி விமர்சித்துள்ளனர். பெண்களை கடத்தி வேறு பல தவறான செயல்களுக்கு பலியிடுவது ISIS-இன் போக்கு என ஐக்கிய நாடு சபை தெரிவித்தது. மேலும் பெண்களையும் சிறுமிகளையும் கடத்தி சென்று ஒரு பாக்கெட் சிகரெட் விலை முதல் பல ஆயிரம் டாலர்கள் வரை விற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் பெண்களை அடிமைப்படுத்தி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல துன்புறுத்தல்கள் நடைபெறுவதாக ஐக்கிய நாடு சபையும் பதிவு செய்துள்ளது. ஏன் கேரளா ஸ்டோரி? உலக அளவில் இது பரவி கிடந்தாலும் கேரளாவில் பல பிரத்யேக சம்பவங்கள் நடந்ததால் இதற்கு தி கேரளா ஸ்டோரி என பெயரிட்டனர். ஆனால் இதை மத ரீதியாகவோ இடரீதியாகவோ நாம் சுருக்கிவிட முடியாது. நீதிமன்ற ஆவணங்களின்படி பார்த்தால் கேரளாவின் வடக்கு பகுதிகளில்தான் அதிக ISIS நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 2014 மற்றும் 2016 ஆண்டுக்கு இடையில் கண்ணூரைச் சேர்ந்த பல இளைஞர்கள் ISIS அமைப்பில் சேர்ந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு சென்றுள்ளனர். இன்னும் சொல்ல போனால் படித்த இளைஞர்களைத்தான் மூளைச்சலவை செய்து மதம் மாற்றி ISIS பயங்கரவாதத்திற்கு அனுப்புகின்றனர். இதில் கேரளாவின் வடக்கு பகுதியான காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, மலப்புரம் போன்ற மாவட்டங்களில் அதிக மதமாற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த மதமாற்ற போக்கை எதிர்த்து சிரோ மலபார் சர்ச் 2020 ஓர் கடுமையான அறிக்கையை வெளியிட்டு அதில் கிறிஸ்தவ பெண்கள் பலரும் லவ் ஜிஹாத்துக்கு பலியாகிறார்கள் என்று பகிரங்கமாக அறிவித்தது. இந்த லவ் ஜிஹாத் என்ற சொல் 2009 கேரளாவின் அகராதியில் நுழைந்தது. மாநில உயர்நீதிமன்றம் அந்த ஆண்டு லவ் ஜிஹாத்துக்கு எதிராக சட்ட
திட்டங்களை வகுக்குமாறு மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தியது. மேலும் காதல் என்ற போர்வையில் கட்டாய மதமாற்றத்தின் அறிகுறி இருப்பதாக கேரள உயர்நீதிமன்றம் எச்சரித்தது. கடந்த 2001 முதல் 2011 வரையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முஸ்லிம் சமூகம் 12.83% உயர்வை கண்டது. அதே சமயத்தில் மற்ற மதங்கள் 2-4% மட்டுமே உயர்ந்தன. இதன் எதிரொலியாக 2012 அப்போதைய கேரள முதல்வராக இருந்த உம்மன் சாண்டி 2009-2012 இடையில் மட்டும் பிற மதங்களைச் சேர்ந்த 2,667 இளம் பெண்கள் இஸ்லாமிற்கு மாறியதாகவும் இதை கவனிக்கும் பொறுப்பு அரசுக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 2016 20 பெண் இஸ்லாமுக்கு மாறியவுடன் ISIS சேர்ந்ததால் மீண்டும் மதமாற்றம் குறித்து பலரும் பேசத் தொடங்கினர். இதைப்போல் பல இளைஞர்கள் கல்லூரி படிப்பு முடிந்த பின் மதமாற்றத்திற்கு உள்ளாகி ISIS அமைப்பில் சேர்ந்துள்ளனர். இது தொடர்பாக அந்த இளைஞர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த வழக்குகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது 26 நிமிஷா ஃபாத்திமாவின் கதைதான். 2015 தனது கணவர் ஈசா என்ற பெக்ஸின் வின்சென்ட்டுடன் மதம் மாற்றத்திற்கு உள்ளானார் ஃபாத்திமா. இது குறித்து அவர்களது பெற்றோர் அளித்த புகாரை மாநில அரசு கவனிக்காமல் போனதால் அடுத்த 6 அவர்கள் இருவரும் இன்னும் 19 பேருடன் ISIS இணைந்து ஆப்கானுக்கு சென்றனர். இப்போது ISIS தீவிரவாத கணவர்களை இழந்த 4 பெண்கள் ஆப்கான் சிறையில் உள்ளனர். அதில் நிமிஷா ஃபாத்திமாவும் ஒருவர். இது குறித்து முதல்வர் பினராயி விஜயன், கேரள அரசால் இவர்களை வெளிக்கொண்டு வர முடியாது, மத்திய அரசால் மட்டும்தான் இது முடியும் என்று தெரிவித்தார். சில மாதத்திற்கு முன்பு இந்திய அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இன்னும் அந்த 4 பெண்களும் பயங்கரவாதத்திற்கு துணை போகும் மனநிலையில் தான் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தொடர் ISIS பயங்கரவாத வளர்ச்சி காரணமாக கேரளாவை என்ஐஏ உற்று கவனித்து வருகிறது. மேலும் இதில் பாதிக்கப்பட்ட பல பெண்களை அர்ஷா வித்யா சமாஜம் என்ற அமைப்பு சரியான தெளிவுகளுடன் மீட்டெடுத்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்து வருகிறது. இப்படி நிறைய ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு திரைப்படமான தி கேரளா ஸ்டோரியை மதத்தோடு சேர்த்து பார்க்காமல் தீவிரவாத சிந்தனைக்கு துணை போகாமல் தடுக்கும் முயற்சியாக பார்த்தால் இந்த சமூக பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும்.